ஹை காய்ஸ், நான் உங்கள் சைல்டு சின்னா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் சைக்கிளில் எப்படி வீலிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மல் சைக்கிளில் எப்படி ப்ரோ வீலிங் அடிக்குது நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதிகபட்சமான கமெண்ட்டு எப்படி ப்ரோ வீலிங் பண்ணுறீங்க, லாங் வீலிங் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கான தீர்வு இந்த வீடியோவில் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். காய்ஸ், இப்போ வந்து சேஃப்டி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வீலிங் கற்றுக்கும்போது சேஃப்டி தான் மெயினு. அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி முக்கியம், அப்புறம் சைக்கிளுக்கு தான் சேஃப்டி. ஃபஸ்ட்டு என்னுடைய சேஃப்டிக்கு சொல்கிற பாருங்கள். ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான ஒன்று. அதேமாதிரி நீ பேண்ட்ஸ்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்படி அதே மாதிரி ஷர்ட்லேயும் சரி, உங்களுக்கு இந்த இடத்துல சேஃப்டி போகிறதுக்கு இல்லை அப்படின்னா டிஷர்ட் போடுங்க, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போடுங்க, அப்படின்னா ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியம் இது, இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ சைக்கிள் சேஃப்டி, சைக்கிளை வந்து நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிடணும். சைக்கிள் எப்பவுமே சர்வீஸ் பண்ணால் தான் வீலிங் நல்லா பண்ண முடியும், எல்லாமே சர்வீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பெடல் இருக்குது இல்லையா, இந்த பெடல் வந்து இந்தமாதிரி ஆடக்கூடாது, ஷேக் ஆகக்கூடாது, இந்தமாதிரி ஆடவே கூடாது. அப்போ வந்து வீலிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பண்ணவும் முடியாது. அதே மாதிரி செயினும் சரி, செயினும் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெச்சின் போகும்போது உங்களுக்கு மெயின் பாயிண்ட் கூட அடிப்பட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இந்த செயின்லாம் வந்து ரொம்ப லூஸாகவே இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே மாதிரி பிரேக்கிங் தான் முக்கியம். லாங் வீலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, லாங் வீலி எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு முக்கியமானதே இந்த பிரேக் தான், பேக் வீல் பிரேக் தான் முக்கியம். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் இருக்கணும் சீட்டுக்கு, இவ்வளோதான் இருக்கணுமே, இவ்வளோதான் இருக்கணும் சஸ்பென்ஷனே, இவ்வளோதான் இருக்கணுமே, சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து புட்ரஸ், சைக்கிள் இப்போ கீழே கவுருது அப்படின்னா சைக்கிளுக்கு அடிப்படும், அது இல்லாமல் இருக்கிறது புட்ரஸ் தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் டபுள்ஸ் போனாலும் புட்ரஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புட்ரஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து எப்படி தூக்குறதுன்னு மட்டும் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங், அதுக்கப்புறம் லாங் வீலி, அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி தூக்குறது அதை மட்டும் இப்போ சொல்கிறேன். இப்போ வாங்க இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான், இதுதான் பொசிஷனு, ஃபஸ்ட்டு பொசிஷன் இதுதான். இப்படி வச்சு தான் நீங்கள் தூக்கணும். கற்றுக்கும் போது நீங்கள் ரைட்டில் கற்றுக்குங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த காலை வந்து அழுத்தணும். இந்த காலை அழுத்தும் போது இந்த ரெண்டு கையிலையும் பவர் கொடுத்து இப்படி இழுக்கணும். இதை அழுத்தணும், இதை இழுக்கணும், ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணால் தான் வீலிங் பண்ண முடியும். பாருங்கள், அழுத்துறேன், தூக்குறேன், பாருங்கள். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஸ்டெப்பு, இது முதல் கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ரெண்டு பெடல் மெரிக்கணும், ரெண்டு பெடல் மெரிச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரே இடத்துல நிற்க வச்சு தூக்கணும். இப்போது ரெண்டு பெடல் மெரிச்சிட்டு அப்புறம் வீலிங் அடிக்கிறோம் எப்படின்னு சொல்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டு பெடல் மெரிச்சு தூக்குறேன், பாருங்கள். ஒரு பெடலா, ரெண்டு பெடலா, அவ்வளோதான். பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிற பாருங்கள், ரெண்டு பெடல் மெரிக்கணும். ஒன்று, ரெண்டு, இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்பு, இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு, இதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். என்னென்னா பிரேக்கிங். இப்போது வந்து நான் தூக்கிட்டு பின்னாடி கவுந்தேன், அது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ரெண்டு பெடல் மெரிச்சிட்டு தூக்கிட்டு பிரேக் வச்சு அப்படியே இறக்கணும், பின்னாடி போகக்கூடாது, பின்னாடி கவரக்கூடாது. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு, இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப்பில் முக்கியமானது பிரேக்கிங்ப்பா. இந்த பிரேக்கிங் வந்து இந்த ஒரு விரல், இந்த ஆள் கட்டிய விரலில் அடிக்கணும், ரெண்டு விரலெலாம் பண்ணக்கூடாது. தூக்கின்னு போகும்போது கண்ட்ரோல் வராது, சரிங்களா? அதேமாரி பவரும் வராது இழுக்கும்போது, இப்போ தூக்கும்போது பவரும் வராது. அப்போது ஒரே விரல் கற்றுக்கோங்க. அதேமாரி பிரேக்கிங் வந்து கரெக்டாக ஒரே விரல் அடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து ஓட்டின்னு போக முடியும், லாங் வீலையும் போகலாம். இப்போது பிரேக்கிங் வந்து எந்த அளவுக்கு மைனூட்டாக இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பாருங்கள். இது ஒரு விரல் கரெக்டாக ஆயித்துருமா, பிரேக் பாருங்கள், இங்கே பாருங்கள், தெளிவாக தெளிவாக பாருங்கள், இங்கே பாருங்கள், சஸ்பென்ஷன் ஆகுதுங்களா, இதுதான். இவ்வளோ தான் மெயினூட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து பிரேக்கிங் கரெக்டாக வரும், லாங் வீலையும் சூப்பராக வரும். ஓகே, இப்போ பாருங்கள் தேர்ட் ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா, தேர்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே சேர்த்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், அழுத்தி பவர் கொடுத்து தூக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு ரெண்டு பெடல் மெரிச்சிட்டு தூக்கணும். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு ரெண்டு பெடல் மெரிச்சிட்டு வீலி தூக்கிட்டு பிரேக் அடிச்சுட்டு கீழே இறக்குறோம், இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. பண்ணுறேன் பாருங்கள், ஒன்று, ரெண்டு, தூக்கி வச்சு பிரேக், அவ்வளோதான். நோட் பண்ணுங்கள், இந்த விரலை நோட் பண்ணுங்கள், இந்த விரலை நோட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, தேர்ட் ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறப்ப பாருங்கள், ரெண்டு பெடல் மெரிக்கிறோம், இழுக்கிறோம், பிரேக்கிங் அடித்து கீழே இறக்குறோம், கவர் கூடாது, பின்னாடி கவரக்கூடாது, காமிக்கிற பாருங்கள்.
இதுதான் இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஓகே, இப்போ என்னென்னா லாங் வீலிக்கு முக்கியமானது 90 டிகிரி. 90 டிகிரினால் நீங்கள் வந்து தூக்கிட்டு பின்னாடி கவரக்கூடாது, அப்படியே ஓட்டிகிட்டு போனோம். ஒரு 80 டிகிரிலேருந்து 90 டிகிரி அப்படியே கண்டினியூவாக போனால் தான் வீலிங் வரும் லாங் வீலி. பாருங்கள், இதுதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. இதுக்கு மேலே போனால் பின்னாடி கவர்ந்துருவேன். இப்போது லாங் வீலி முக்கியமானது, லாங் வீலி தான் இது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதே தான் சொல்கிறேன், பிரேக்கிங் தான் மெயின், பார்த்துக்கோங்க பிரேக்கிங். நான் வீலிங் அடிக்கும் போது பாருங்கள், பிரேக்கிங் தான் கண்ட்ரோல். பேக்கில் போகும்போது பிரேக் வச்சுக்கணும், பின்னாடி கவர முடியாது, பின்னாடி கவரக்கூடாது, சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ ஃபினிஷிங் லெவலுக்கு வந்துச்சு. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவும் எடிட் பண்ணி போடுறேன், மேக் பண்ணுறேன், பாருங்கள். இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சொன்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சேஃப்டியோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக வீலிங் அடிக்கிறோம். அதே மாதிரி ஹைவேலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு அந்த மாதிரி இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சேஃப்டியாக பண்ணுங்கள். ஓகே, டன்.